அது மட்டும் இல்லாம இங்க நாலு தலைமுறையா கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமா, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க பிரிட்டிஷ் அந்த டைம்ல. அதாவது பிஃபோர் நம்ம சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னாடில இருந்து இந்த ரெஸ்டாரண்ட் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இது வந்து பாத்தீங்கன்னா பியூர் உடுப்பி ஹோட்டல். அதாவது நம்ம சென்னையில வந்து நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா உடுப்பி ஹோட்டல் உடுப்பிலும் போட்டுருப்பாங்க. பட் அதெல்லாம் கிடையாது. உடுப்பி அப்படின்னாலே இந்த ரெஸ்டாரண்டோட நேம தான் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா நம்ம இப்ப பாத்தா கரெக்டா வந்து ஒரு 1 மணி இருக்கும். இந்த டைம்ல வந்துட்டு ரசவடை மட்டும் இல்லாம வேற என்னெல்லாம் இந்த டைம்ல வந்து கிடைக்குது அப்படின்றத வீடியோக்குள்ள போய் தான் பாக்கணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன இருக்கும் ஒரு பெரிய குளியில எண்ணெய் தேச்சி ஊத்துவோம் இல்லையா, அந்த மாதிரி இதுக்குன்னு ஒரு ரெடி பண்ணி கொடுக்கலாம். தட்டி இட்லி பாத்தீங்களா வேற லெவல்ல இருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். நைட்டு ஆன் டைமில் வந்துட்டு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். பட் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் ரசவடை நீ சாப்பிட்டதே இல்லை. ஆமாம், நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. நான் சாப்பிட்ருக்கேன், குட்டியாக இருக்கும் வடை, பட் ரசமும் கொஞ்சம் தான் கொடுப்பாங்க. பட் இவ்வளோ பெரிய பவுலில் ரசவடை பவுல் மாதிரி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக சாப்பிட்டதில்ல. ஸோ சூப்பர். ஆவி பறக சுட சுட கொண்டு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு லாஸ்ட் 2 டேஸ் பேக் கூட என்கிட்ட கேட்டாங்க. மாட்டீன் இல்லை இல்லை, இந்த மாதிரி நீங்கள் வெஜ் வீடியோலாம் போடவே மாட்டீங்க, நான்வெஜ்ஜாக போட்டு நான்வெஜ்ஜாக வச்சு தாளிக்கிறீங்க, நம்மளால் முடியல. உங்கள் சப்ஸ்கிரைபராக இருந்து நாங்கள் ஒரு வெஜ் வீடியோ பார்க்க முடியல உங்ககிட்ட. நாங்கள் சரி உங்களுக்கு ஒரு வெஜ் வீடியோவா
நைட் டைம்ல ஒரு படத்தை பார்த்துட்டு அப்படியே ஒரு சாதாரண ஒரு நைட் வந்து ஒரு சூப்பர் வெஜிடேரியன் நான் மாலை போட்டிருக்கேன் படம் போயிட்டு வரேன் ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் காட்டுங்கடா அப்படின்னு. ஏன்னா ஒருத்தர் வந்து என்கிட்ட ஆஃபீஸில் இருக்க ஒரு கேட்டா இருந்துச்சான், பா மாலையை போட்டு உன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணது ஏண்டா பண்ணுன்னு தெரில, நீ பாட்டு நான்வெஜ்ஜாக போட்டு நவுத்துற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காகவும் தான் இந்த ஸ்பெஷல் வீடியோ. வடை ரச வடை ஒரு போயிட்டு போயிடலாம். என்ன மச்சான் ரசம் வடை வேற லெவல்ல இருக்கு. முக்கியமா சொல்றா அந்த வடையில வந்து அந்த எண்ணெயோட இது ஸ்மெல்லும் சரி எண்ணெயோட அந்த இதுவும் தெரியவே இல்லை. ரசம் ரொம்ப செம்மையா ஊறி இருக்கு. அதோட எப்படி சொல்றது ஸ்பைசி வந்து அந்த தொண்டையில இறங்கும் போது இந்த பனிக்கு அதுவும் எதமா இருக்கு. சூப்பர் லெவல்ல இருக்கு ரசம் வந்து சூப்பர் ஃபீல் கொடுக்குது. நெக்ஸ்ட் அந்த வடையோட வந்து நல்லா சாஃப்டா செம்மையா இருக்கு. இந்த டைம்ல வந்து வடை சாப்பிட்டதே கிடையாது, அதுலயும் ரச வடை எதுவும் சாப்பிட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன், சூப்பரா இருக்கு. சம கீ ரோஸ்ட் அப்புறம் அந்த ஆனியன் ஊத்தப்பம் ப்ரோ எல்லாத்துக்கும் தனித்தனியா கொடுத்துருக்கீங்களா? ஆமா எல்லாத்துக்கும். இவ்வளவு சாம்பார் கொடுத்துருக்கீங்க, இதுல டிஃபரெண்ட் டேஸ்ட் ஆஃப் சாம்பார் இருக்குமா எப்படி? இல்ல அதே சாம்பார் தான். இங்க வர கிளையன்ட்ஸ்க்கு தே லைக் தி சாம்பார் கண்டிப்பா. சோ அப்படியே சாம்பார் குடிப்பாங்க, நாங்க அப்படியே அப்படியே குடிச்சி முடிச்சணும். அதனால நாங்க ரெண்டு எக்ஸ்ட்ரா சாம்பாரா கொடுப்போம். ஓகே ஓகே. ரியலாவே இருக்கு. இப்போ தான் ரசவடை எடுத்து சாப்பிட்டோம். ஆமா சூப்பர். இப்போ ஈவன் பொடி இட்லி இருந்தாலும் தே வாண்ட் சட்னி அண்ட் சாம்பார் கண்டிப்பா. நம்ம அப்படியே கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து எங்க ரொம்ப ஃபேமஸ் கீ ரோஸ்ட் தோசை. கீ ரோஸ்ட் அப்படிப்பா. நெக்ஸ்ட் அதை தான் சாப்பிட போறேன். இது வந்து நார்மலா நம்ம சாப்பிடுவோம் மாதிரி. இது எப்பவுமே வந்து நம்ம ஆனியன் ஊத்தப்பம் இந்த மாதிரி கீ ரோஸ்ட் இதெல்லாம் அச்சு வாங்குவோம். இது டிஃப்ரெண்டா புதுசா இருக்கு. ரொம்ப டெம்ப் பண்ணுது எனக்கு. முடிச்சிடலாம் முடிச்சுட்டு அதுக்கு போலாம். குட்டி வாழையில இவ்வளவு பெரிய மேட் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் எங்க கடையோட மேட்ரு. சாம்பார் அச்சு வாங்க சொன்னதை விட ட்ரிபிள் மடங்கு இருக்குடா கீ ரோஸ்ட். தோசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்னி வந்து தேங்காய் சட்னி அண்ட் கார சட்னி அண்ட் சாம்பாரும் கொடுக்குறாங்க. சாம்பார் வந்து இவங்களோட சிக்னேச்சர் போல். சிக்னேச்சர் நிறையா வந்து கேட்பாங்க கஸ்டமர்ஸ் வந்து. சா மெயின் கண்டென்ட்டை விட சாம்பாரை வந்து நிறையா குடிப்பாங்க, அதனால் நாங்கள் வந்து அவங்களுக்கு ரெண்டு ரெண்டாகவே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல பிரதர். டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். தேங்காய் சட்னி அல்டிமேட்டு. நைட் சைட் நைட் டைம் வந்து தேங்காய் சட்னி வந்து அப்படியே நெஞ்சில் நிற்கணுவாங்க. ஆமாம் இதை சாப்பிட்டு நெஞ்சில் நின்னால பரவாயில்ல சாப்பிடாது. வெயிட் பண்ணலாம். கார சட்னியோட ஒரு டிப் அடிக்குமா ஆனியன் ஊத்தாப்பம் இது ரைட்டாக. அதில் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்து ஃப்ரை பண்ணியிருக்காங்க அந்த ஆனியனை. ஸோ அது அதனால் என்ன வந்தால் அவர் நல்லா ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்குது. சென்னையில நினைச்சேன்.
பட் இவ்வளோ டேஸ்ட்டாக கொடுக்கும்போது அந்த மேட்டர் நான் சொல்லி ஆகணும். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக கொடுக்குறாங்க. இதை விட எங்களுக்கு வந்து இந்த கலர்ஃபுல் ஐட்டம் இந்த ரெண்டு ஐட்டம் வந்து அங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. ஸோ பார்த்துட்டு அதை ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும், இதை வந்து அப்புறமா வச்சு செய்யலாம் அப்படிங்கிறத ஓரம் கட்டிட்டு அதில் இறங்கிடலாம். அவ்வளவுதான் சரி. அதே இழுக்குது என்ன கிரேவிங்கா இருக்கு பாக்கும்போது. சில கஸ்டமர்ல சில்லி வேணாம்பாங்க, அவங்களுக்கு தேவைக்கேத்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். வந்து பிரெட் ஆம்லெட் எல்லாம் சாப்பிட்டுருக்கோம், பட் இது வந்து பாக்குறதுக்கு வந்து லுக் வைஸ் அது அப்படி இருந்தாலும் டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ ஒரு பைட் போயிடலாம். அப்படியே வேற லெவல நல்ல செம டோஸ்ட்டு. சீஸ்ல வந்து அந்த பிரெட்ல செமையா இறங்கிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு மேகி நூடுல்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது லைட்டாக ஒரு எப்படி சொல்றது கிறிஸ்பின்னு சொல்ல முடியாது, கிறிஸ்பி கம்மியாகவும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி இது சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. ஆக்சுவலாக பிரெட்டு வந்து நம்ம வந்து நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கோம் சரியா. பிரெட்டை வந்து ஸ்பெஷலாக சொல்லலாம் அந்த இடத்துல, ஏன்னா இவங்க வந்து ஓனாக மேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் அதோட ஃபீல் கிடைக்குது. வாய்க்கு இறங்காது, உள்ள இருக்க ஜீவனுக்கும் இறங்காது. புதுசா பட்டாணி வந்து பிரிச்சு அதுல இருந்து பண்றதுதான் அந்த பேக்கெட்ல வர அந்த பட்டாணி சொன்னாங்கல்ல, சூப்பரா இருக்கு. பட்டாணி சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டியா செமையா இருக்குது. முக்கியமா அதோட காரம்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, ஸ்பைஸியாக நல்லா செமையாக இருக்குது. உப்பு காரம் உரப்பு எல்லாமே ஆவரேஜாக இருக்குது, வேறு லெவலு. ஸ்மெல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்றும் தூண்டுது, எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிட்டு முடுறா இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இந்த ஃபுட்டு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டுலாம் வந்து அதுவே சாப்பிட்டது கிடையாது. நம்மளோட சேனல்லையும் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதும் கிடையாது. நைட் டைம் சாப்பிட்டது கிடையாது, முக்கியமாக சொன்னால் ஆட் சாப் தான். ஸோ செமையாக ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த சில பேர் இதுக்கு மேலே பட்டர் நம்ம ஆட் பண்ணும்போது ஃப்ளேவர்டிடும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லை. இன்னும் நல்லா டெம்பிள் இன்னும் நல்லா சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஃபீல் வந்து ரொம்ப குட்டாக இருக்குது, செம சாஃப்ட். அந்த அன் டைமில் வந்து டைஜஸ்ட் ஆகிற மாதிரி நல்ல ஒரு நீட் அண்ட் க்ளீன் ஃபுட்டு. இட்லி தோசை பொங்கலுக்கு இட்லி இந்த மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு ஃபுட்டு சாப்பிட்ட ஃபீலிங் இருக்கும். ஆமாம், நாங்கள் வந்து இதை பிளான் பண்ணல, அந்த டைம் தானே. ஸோ இட்லி தோசை வந்து கவர்மெண்ட் போல தான் இருந்தோம். ஸோ பிரதர் தான் வந்து சொன்னாப்ல, சார் தான் வந்து சொன்னார் இந்த மாதிரி நம்மளோட ஷாப்போட சிக்னேச்சர் ரெண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சீரியஸாகவே ரெண்டுமே வந்து ஆக்சா பண்ணு வேற லெவல், அல்டிமேட் மஜா பண்ணுறோம், ரொம்ப மஜாவாக இருக்கு. நீங்களுமே வந்து ரிசீவ் பண்ணி சாப்பிட்டு பதில் எப்படிங்கிறத கமெண்ட் செய்ய சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சடி அண்ட் சட்டி இட்லி போயிடலாம். நம்ம வந்து தட்டி இட்லி சாப்பிட போகிறோம். நீங்கள் என்னது? நான் வந்து கிச்சடி சாப்பிட போகிறேன். ஓகே, வித் சாம்பார் சட்னியோட ஒரு பைக் போவோம். சாம்பார் கிச்சடிலாம் வந்து காலையில் சாப்பிட்றதுங்க, ரெண்டு மணிக்கு எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஆனால் ரியலாகவே சமசி. ஆமாம், ஏன் ஏமாச்சா? நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டும் சரி. இட்லி புடுற மாவு மாதிரி வருது. ஒரு பெஸ்ட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுங்க. நாங்கள் இந்த டைமில் வந்து ஃபேமிலியோடு வந்து சாப்பிடுவாங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம தான் போய் வீடு எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு வந்தோம். வந்து பார்த்தா அங்கங்கே ஃபேமிலி ஃபேமிலியாக உட்காந்து செமையை என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க. இந்த டைமில் வீக்கெண்ட் வந்து என்ஜாய் பண்ணான்னு நினைக்கிறேன். ஸோ நார்மலாகவே அவங்ககிட்ட கேட்டேன், எந்த டைம்லாம் வந்து இந்த டைம் வரையும் இருக்குமானு. ரெண்டுலேருந்து மூணு மணி வரையும் கஸ்டமர்லாம் கேட்டுட்ருக்காங்க. நாங்கள் வந்து ரெண்டு மணிக்கே க்ளோஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ ஃபியூச்சரில் அந்த கோவிட் ப்ராப்ளம்லாம் போனதுக்கப்புறம் மூணு மணி வரையும் இருக்கும். தட்டிட்டில் வந்து நிறைய தெரிஞ்சுக்கிறாப்பில். அப்புறம் இல்லாமல் அது மேலே பொடி போட்டுருக்காம இருக்குங்க, பொடி எப்பவுமே அப்படியே ஒரு நேரம் 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 இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை, செம்மையாக சாஃப்டாக அதோட சாஃப்ட்னஸ் தான் இதோட தட்டிட்டியோட ஹைலைட்டு. மஜா பண்ணிட்டாப்பில் தெரியும்.
சீரியஸாக வந்து இதில் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பழைய சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க இதோட இது வந்து அந்த கிச்சடியை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு, நம்ம ஃபஸ்ட் நம்ம சாப்பிட்டோம் இல்லையா அந்த பட்டாணி, அது கேரட்டு எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. நிறையா வந்து ரவையை விட நெய் தான் மச்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நல்லா இருக்குது, நெய் வந்து திகட்டாமல் அப்படியே உள்ளே இறங்கதே தெரில, சூப்பராக இருந்து. ரவையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதிரி அது ஒரு நல்லா சாப்பிட்டா சூப்பராக இருக்குது, இறங்குறதுக்கும் செமையாக இருக்குது. காரமும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக செமையாக கொடுத்துருக்காங்க. இது கூட சக்கரை சத்தம் நல்லா இருக்குமாடா, உங்களோட ஸ்பெஷல் சாம்பார் வச்சோட தான் நல்லா இருக்கும். அதோட இந்த கார் சட்னி ப்ளஸ் தேங்காய் சட்னி அல்டிமேட்டு வேறு லெவல், சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களுமே வந்து அன்டைமில் ரவுண்ட் அடிச்சுட்டு நான்வெஜ் சாப்பிடாம வெஜிடேரியன் சாப்பிடணும் அப்படின்னா வந்து ஒரு பல்லடா ஆர்டர் பண்ணலாம். ஆமாம், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மூணு பிரான்ச்சஸ் வந்து சென்னையில் வச்சிருக்காங்க. சென்னையில் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டி நகர் அண்ட் எக்மோர் அண்ட் பார்த்தீங்கன்னா அடையாறு வச்சிருக்காங்க. நம்ம அதில் இருக்க பிரான்ச் வந்து எக்மோர், இது இல்லாமல் டெல்லியிலையும் ஒரு பிரான்ச்சஸ் இருக்கு. அது இல்லாமல் இந்த பிரான்ச்சஸ் எல்லாமே இந்த ஐட்டம் தான் இருக்கு. ஆமாம், நீங்கள் இங்கே சாப்பிட்டது அங்கே இருந்து கிடையாது, அங்கே சாப்பிட்டது இங்கே இருந்து கிடையாது, எல்லாமே இது என்ன பல்லடா ப்ரோ? இது மத்திய ஸ்பெஷல் பல்லடா. ஓகே ஓகே ஓகே. எங்கள் இதில் யூஸ்வலாக பல்லடா ஒரு தெரியுது, நாங்கள் ஒரு சாப்பிட்டு வேற லெவல் டேஸ்ட்டு. அது மட்டும் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லணும்னா இந்த பாதாமெலாம் தெருக்கி விட்ருக்காங்க. ஒன்று ஒன்றுத்துலேயும் ஒரு ஒரு ஃபுட்டுலேயும் நம்ம எது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமோ அந்த காஸ்ட்லியான இது தான் சேர்த்துருக்காங்க. ஆமாம், இது வந்து எங்களோட சிக்னேச்சர்னால சொல்லியிருக்காரு. மட்டும் செம அல்டிமேட்டாக இருக்குது. அந்த டைம் இந்த டைமில் வந்து பலூடா கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையில் எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் கிடையாது. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ இவ்வளோ இருக்குன்றாரு கிடையாது. ஒரு ஒரு டிஷ்லயும் ஒரு ஒரு யூனிக் இருக்கும், நீங்க தனியா தெரிஞ்சுக்கலாம். பட் எல்லாமே வந்து எல்லா கடையிலும் கிடைக்காது, கண்டிப்பா இந்த ஷாப்ல மட்டும்தான் கிடைக்கும். ஸோ சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஃபேமிலி ரெஸ்டாரண்ட், பெஸ்ட் ரெஸ்டாரண்ட். ஃபைனலி கப்பல வந்து ஒரு லெமனே ஃபிங்கர் பால், ஃபிங்கர் ஃபிங்கர் பால். ஓ, ஸோ இல்லையே வந்து எல்லாம் வெது வெது வெதுன்னு ஏன் மாட்டேது ஃபிங்கர் பவுல்ன்றாங்க. ஃபிங்கர் வந்து பவுல் விட்டு கழுவுறோம்ல, அதனால ஃபிங்கர் பவுல் கிடையாது. அதே தான் பெருசாக எதாவது சொல்லணும்னு எதிர்பார்த்தேன். இல்லை இல்லை, கையே உள்ளே விட முடியாது, ஃபிங்கர்ஸ் மட்டும் தான் உள்ளே விட முடியும். ஸோ அதாவது ஃபிங்கர் பவுல்ஸ் எல்லாம் சூப்பர் சாப்பிட்டோம். சூப்பராக சூடாக செமையாக எல்லாமே வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், எல்லாமே முக்கியமாக சொல்லணும்னா அது டோஸ்ட்டு, அப்புறம் அந்த ரெண்டு அவங்க கொடுத்த ஒரு ரெண்டு ஐட்டம் வந்து செம மாசாக இருந்தது. இது வரைக்கும் நான் சாப்பிடாத ஒரு ஃபுட்டு இந்த மாதிரி கட்டி இட்லி நான் என் வாழ்க்கையிலே சாப்பிடல. ஆமாம், எல்லாமே வேற லெவலு, சான்ஸே இல்லை. நெய் ரோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெய்யில் மிதகு விட்டுருந்தேன் அந்த சாம்பாருக்கும் அந்த சட்னிக்கும், ஐயோ 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 வேற லெவலு. ஸோ இந்த வீடியோ இது வந்து நெய் ரோஸ்ட் இல்லைங்க, ரோஸ்ட் நெய் தான், ரோஸ்ட் நெய் நெய் தான் அதிகமாக இருந்தது. எல்லாத்துலேயுமே வந்து நல்லா நெய் எல்லாமே செமையாக பண்ணுறாங்க. ஆம்பியேஷனும் சரி, கொடுக்குற இதுவும் சரி, சரி அல்டிமேட்டாக இருந்தது. அல்டிமேட்டாக இருக்குது. நம்ம அல்டிமேட்டாக இருக்குது.
ஃபுட்டும் எல்லாமே வந்து நல்லா டேஸ்டா ஹைஃபையா சூப்பரா கொடுக்குறாங்க. ஒரு பெஸ்ட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் நம்ம மேத்யூஸ் சொல்லலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ பாக்குறீங்க, பட் ஆனா லைக் ஷேர் சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ண மாட்டேன். என்ன பாவம் பண்ண நான் தெரியல சரிங்களா. பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். ஏனா வந்து என்னோட யூடியூப் ஸ்டுடியோல உள்ளவே பாக்குறேன். ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபரோட அன்சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பாக்குறீங்க. நிறைய பேர் பட் ஆனா ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியவே இல்லை. என்ன நான் ஒழுங்கா போடலையா இல்லை பிடிக்கலையா இல்லை தள்ளி ஊத்துங்க, ஒன்னும் கவலைப்படவே மாட்டேன் சரிங்களா. நீங்க தள்ளி ஊத்த ஊத்த தான் என்னோட வீடியோ சூப்பரா வரும். என்னோட வீடியோல உங்களோட வீடியோ ஏதோ மஜா குடிச்சிருக்கன்றத பார்த்து பார்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா செதுக்கி செமையா செய்வோம். உங்களுக்காக தான் நாங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கோம், பார்க்கறதுக்காக தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, சோ ஆல்மோஸ்ட் இந்த ஷாப் வந்து விசிட் பண்ணி எல்லாமே நாக் அவுட் பண்ணி செமையா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாச்சு. வேற லெவல்ல இருந்துச்சு. சோ ஷாப்போட லொகேஷன் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்களே விசிட் பண்ணி எப்படி இருக்கின்ற கமெண்ட் செஞ்சு சொல்லுங்க. இத்துடன் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பாலாஜி, உங்கள் மார்ட்டின் பேட்ராப்ல இருந்து பாய். Yeah, wow.